50 வருஷ உலக கோப்பை வரலாறுல எந்த ஒரு இந்தியன் பவுலரும் பண்ணாத விஷயத்த நம்மளோட பூம் பூம் பும்ரா பண்ணி வந்து அசத்திருக்காருங்க. இதனாலதான் பும்ரா வந்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அவர் அப்படி என்ன சாதனை படைச்சார் அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இந்த T20 வேர்ல்டு கப்பை நம்ம வின் பண்ணிருக்கோம்னா இதுக்கு காரணம் பும்ராவோட மரணமாஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. ஏன்னா இந்த T20 வேர்ல்டு கப்ல மொத்தம் 8 மேட்ச் விளாண்டு 15 விக்கெட் வந்து எடுத்து அசத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்ச்லையும் வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க. இவ்வளவையே நம்ம வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து வின் பண்ணிருக்கோம் அப்படின்னா இதுக்கு காரணம் பும்ரா போட்ட பவுலிங் தான். ஏன்னா 15th ஓவர் முடிவுலலாம் நம்ம மேட்சை தோத்துட்டோம் அப்படின்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த சமயத்தில் பவுலிங்கில் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை வந்து கொடுத்து பும்ரா வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அசத்தினாரு. இதனால தான் நம்ம ஃபைனல் மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு. இதனால தான் நம்ம வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுனே எப்பா நீங்கள் தான்ப்பா இந்த ஒரு தொடர் நாயகன் விருதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவுக்கு தொடர் நாயகன் விருதை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த விருதை வாங்கினது மூலமாக தான் பும்ரா வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காருங்க. என்னன்னா இது வரைக்கும் உலகக்கோப்பை வரலாறுல எந்த ஒரு இந்தியன் பவுலருமே இந்த ஒரு தொடர் நாயகன் விருதை வாங்கினதே இல்லை. எப்பவுமே நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேன்ஸான விராட் கோலி, ஷிகர் தவான், யுவராஜ் சிங், சச்சின் டெண்டுல்கர் இவங்க தான் வந்து தொடர் நாயகன் விருதை வந்து வாங்கியிருக்காங்க. ஒரு இந்தியன் பவுலர் கூட இந்த தொடர் நாயகன் விருதை வாங்கினதே இல்லை. அந்த ஒரு விஷயத்தை வந்து மாற்றி இந்த வேர்ல்டு கப்பில் பேட்ஸ்மேன்ஸ் மட்டும் ஆதிக்கம் செலுத்த முடியாது, பவுலர்ஸான நாங்களும் ஆதிக்கம் வந்து செலுத்துவோம், இந்த ஒரு விஷயத்தை மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவுலிங்கில் வந்து டாமினேட் பண்ணி இந்த ஒரு விருதை வந்து வாங்கியிருக்காருங்க. இப்போ இதுக்கு தான் எல்லாருமே பும்ரா வந்து பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த தொடர்நாயகன் விருது வந்து அவருக்கு தான்ப்பா நியாயப்படி வந்து கொடுக்கணும். ஏன்னா அவர் இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு, ஒவ்வொரு மேட்ச்லேயும் வந்து எப்படியாவது வந்து விக்கெட்டை எடுத்துடுறாரேப்பா, அதனால் இவருக்கு தான் இந்த விருது வந்து கொடுக்கணும்னு சொல்லி இது மாதிரி அவரை பயங்கரமாக பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே ஃபைனல் மேட்ச்சில் பும்ரா தாங்க வந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்ப உயிரை வந்து கொண்டு வந்தார். ஏன்னா அக்சர் பட்டேல் வந்து 15th ஓவர் பவுலிங் போட்டார், போட்ட மனுஷன் அவர் பாட்டுக்கு ரன்னு மலைகளை வந்து வாரி குவிச்சிட்டாருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நொந்தே போயிட்டோம். இனி எங்கப்பா மேட்சை வந்து வின் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான் 30 பாலில் 30 ரன் எடுத்தால் வின்னு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போய் இந்தியா இனி ஜெயிக்க முடியுமா, ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் அந்த மாதிரி ப்ரெஷரான சுச்சுவேஷனில் தான் பும்ரா வந்து 16th ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க. வந்த மனுஷன் நல்லாவே ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அந்த ஓவரில் வெறும் 4 ரன் தான் வந்து விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 18th ஓவர் பவுலிங் போட வந்தவர் ரொம்ப அழகாக மேக்ரோ ஜான்சன் வந்து தூக்கிட்டாரு. அவரோட விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரில் ரொம்ப கம்மியாக 2 ரன் தாங்க வந்து விட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்து மேட்ச் வந்து பயங்கர ப்ரெஷராக வந்து போயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அண்டர் ப்ரெஷரில் வந்து போனனால அவங்களால வந்து அடிக்கவே முடியல. இதனால தான் இந்த மேட்சை வந்து நம்ம வின் பண்ண முடிஞ்சு. அதனால தான் நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கே காரணம் வந்து பும்ரா தான்ப்பா. பும்ரா மட்டும் 16th ஓவர் வந்து கொஞ்சம் நர்வஸ் ஆகி அப்படி இப்படி பவுலிங் போட்டு சவுத் ஆஃப்ரிக்கா அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருக்கோம். ஏன்னா அப்போல்லாம் வந்து கிளாஸின் நல்ல ஒரு ஃபார்மில் வந்து இருந்தார், எப்படியாவது வந்து அடித்து ஆடிடுவேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருந்தார். ஆனால் அந்த சமயத்தில் பும்ராவுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கூட சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அதனால் வந்து என்னதான் இருந்தாலும் பும்ரா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பும்ராவை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் போன T20 வேர்ல்டு கப்பில் பும்ரா இருந்திருக்கணும்ப்பா. ஏன்னா பும்ரா இல்லாதனால நம்மளோட பவுலர்ஸை வந்து மற்ற டீமோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இதனால தான் போன T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் நம்ம இங்கிலாந்து கூட விளையாடும்போது ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாமல் ரொம்ப ஒரு மோசமான தோல்வி வந்து சந்தித்தோம். ஆனால் இதே இப்போ பும்ரா இருக்கும்போது இங்கிலாந்தை வந்து பார்த்திங்கன்னா சும்மா வதவதன்னு சொல்லிட்டு விக்கெட் எடுத்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஆல் அவுட் பண்ணிட்டோங்க. அந்தளவுக்கு பும்ரா ஒரு பிளேயர் வந்து நமக்கு வந்து இருக்கிறது அவ்வளோ தூரம் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்திருக்கு. இதே மாதிரி பும்ரா வந்து அடுத்தடுத்த மேட்சஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.